பிறந்தவுடன் ஒரு குழந்தை பேசுகின்றான் என்றால் அக்குழந்தை கடவுளன் அறிவாய். குழந்தை பிறந்தவுடனே பேசிட்டுனா அது கடவுளுக்கு சமம். ஆகவே அந்த கடவுள் அம்சம் என்பதை பிறந்தவுடன் காட்டுவன் எம்பெருமான் கண்ணன் ஒருத்தன் தான், வேற யாருமே கிடையாது. ஆகவே பூரண நிலைகள் குறித்து நீ அறிதல் வேண்டும் எனில் பூரணமாய் நின்ற ஓர் அவதாரம் புவியில் உண்டெனில் அவ்வவதாரம் என் கண்ணன் அவதாரம் என அறிவாய்வாய். கிருஷ்ண அவதாரத்துக்கு ஈடையான அவதாரம் எதுவுமே கிடையாது, தச அவதாரத்தில் எதுவுமே கிடையாது. பத்து அவதாரம் கொண்டு நீ பல காரணங்கள் செய்தார், எத்தவன் கொண்டு நீ ஏது நான் எத்திருந்தால் கொண்டவன் கண்ணன் எடுத்த அவதாரத்துக்கு ஈடு இனி எங்களும் இல்லையே. கண்ணனுக்கு எடுத்த அவதாரம் வேற எங்கேயுமே இல்லை. கண்ணன் நாமம் கேட்டிடவே எண்ணி கண் எட்டு போர் வந்தாலும் கண்ண நாமத்தை கேட்கறது எண்ணி எட்டு பேர் வந்தாலும் சரி, கவலை கிடையாது. கண்ணன் நாமம் கேட்டிட எண்ணி எட்டு என்று வந்தாலும் சரி, எட்டெடுத்து வைத்தெடுத்து எல்லாம் அக்கண்ணன் நாமமே கொண்டு நிற்பான். அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் கண்ணை வந்து பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பான். குறித்த ஒரு காலையிலே கூர் நின்று வாழ்நாளாகி கண்டெடுத்த எங்கண்ணா உன்னையே எண்ணி நாமம் சொல்லவே நாய்ந்து நாங்கள் வந்து விட்டோம். என்னையே பின்னையே உன்பால் அழித்து விட்டேன் கண்ணா என்று கதறவே இன்னாவு கொடுத்தனையில் என்னா கொடுத்திருந்தாலும் இன்னாவு கொடுத்தான் எக்கணும் யாருக்கும் இல்லை. இந்த நாவுக்கு கொடுத்த ஒரு ஆனந்தம் கண்ணான்ற ஒரு நாமத்தில் சொல்ற சுவை வேற எதுலையுமே இல்லையா. ஒவ்வொருவரும் தெரிஞ்சிடும். ஏனென்றால் கோபமுடன் கண்ணா என்றால் மூன்று நாள் பட்னி இருந்த விரதத்தில் வந்துடுறதும் கோபத்தோட கண்ணா அப்படின்னா போதும், மூணு நாள் விரதத்தில் கண்ணா உன் நாமம் தானை கண்டு நான் அளித்ததால என்ன நிலைகள் கண்டெடுத்தேன் கொண்டனாம வள்ளல் என்பிரான் கண்ணன் வீராட்டியோள் கொண்டதிரு நந்தகோவன் திருநாமம் கொண்டு ஓடி கண்ணா உனக்கடைக்கலம் என்று கதறியார் ஒழுகின்றார் அண்ணாக்கென்றுமே அவையும் என்று நின்று அவர் உருவன் நின்று காட்டினாரே. கண்ணா கண்ணான் உருகிறவனுக்கு அவர் உருவத்திலே வந்து கண்ணா அவையும் கொடுத்துடுறான். கண்ணா உன்னை கடுந்தெடுத்த காலையில் கொடுத்தவன் கண்ணா என்று இவண்ணா உன்னை எழுதி நிற்பான். உடனே யாவல் விடுற மாதிரி கண்ணான் திட்டம் விட போதும். அங்கனம் நின்று நிற்பார் அவன் சக்கரம் வந்து நிற்கும் அவனை ப்ரொடெக்ட் பண்றது சக்கரத்தாழ்வார் வந்து நிற்பார். முன்னா நிலைகள் கொடுத்தெடுத்த காலையில் கண்ணா என்றிடில் அவனும் செய்கின்ற வீடைக்கு ஏதென்று சொல்லுவேனும் அன்னவன் எடுத்த அவதாரத்தை விளக்கவே ஆதி சேட நான் நாவிற்கும் பத்தாதுங்க. ஆதிதேசுடன் ஆயிரம் நாக்கை கொண்டு கணந்த பற்றி பேசினா கூட பத்தாது. கருத்தொரு மித்து காரணத்தான் நின்றெடுத்து கொண்டனாக ராஜன் ஆதி ஏடன் குறித்தவன் ஆயிரம் நாவாலும் கண்ணன் நாமத்தின் ரகசியத்தையும் பிறப்பின் வழக்கத்தையும் வந்த நிலைகள் கொடுத்தெடுத்ததையோ அன்னவன் அளித்த உபதேசத்தையோ எடுத்துச் செல்ல ஆயிரம் ஆதிசேஷன் நாவு கொண்டவனாலும் முடியாது. ஒரு ஆதிசேஷனுக்கு ஆயிரம் நாள் காப்பான், ஆயிரம் ஆதிசேஷன் எத்தனை நாள் பார்த்தோம் அவனால கூட முடியாது. அத்தகைய சிறப்பு பெற்ற வரலாறை கூறுவது, வரலாறு நடந்த சம்பவத்தை கூறுவது கிருஷ்ணாவதாரம். அவதாரம் என்றால் மேலிருந்து கீழ் இறங்குதல் என்பது ஒரு குரு. எல்லா அவதாரங்களும் ஒரு கருவில் புகுந்து ஒரு காரணத்தோடு வருவது. ஆனா கிருஷ்ண அவதாரம் ஒண்ணுதான், கொண்டவன் கடுத்த நிலைகள் கொண்டு மானிடன் உயவே வந்தனன் பாருங்க. மற்ற அவதாரம் அசுர சக்தியில் அடக்குவதற்காகவும் பல காரியங்களை செய்வதற்காகவும். ஆனா கிருஷ்ண அவதாரம் ஒண்ணுதான், நம்ம போல ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிறவன் மேலுக்கு வர்றதுக்கு உதவுறவனாகும். ஆகையால் கொண்ட கண்ணன் விஸ்வரூப தரிசனம் கண்டவன் குடலை கண்டிடில் ஒரு பலன் பாரு. கிருஷ்ணனுடைய குடலை ஒண்ணு பார்த்தா ஒரு பலன், கிருஷ்ணனுடைய கொண்டைய பார்த்தா ஒரு பலன், கிருஷ்ணனுடைய காதுகள் குண்டலத்தை பார்த்தா ஒரு பலன், அவன் இடைய பார்த்தா ஒரு பலன். ஆகவே அவதாரங்களில் பலவித அவதார ரகசியங்கள் கிருஷ்ண அவதாரத்தில் தான் வரும். பால அவதாரம், யௌவன அவதாரம், தீர்க்க அவதாரம், குரு அவதாரம், கிருஷ்ண அவதாரத்தில் இத்தனை அவதாரம் உள்ள இருக்கு. ஜெய் திரு கைலாய புதிய முனி பரம்பரை மகாதேவாசரணம் சரணம் சரணம். ஜெய் திருவேங்கடத்துறை கும்பமுனி பரம்பரை சர்க்குரு நாராயணா.